ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வர்ணலதா வ்ளாக்ஸ். ஸோ உங்களாரையும் என்னோடய மே மந்த் ஜேர்னிக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்கஃபேனோட இந்த சீரம் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்னோட நைக்கோஹாலே நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த எம்கஃபேனோட ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 40 ml வந்து 625 rupees வந்து கொடுக்குறாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 40 ml 625 rupees. ஆப்வியஸ்லி நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆஃபரில் வாங்கும்போது அரௌண்ட் ஒரு 400 அந்த ரேஞ்சில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நமக்கு 2 years வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அரௌண்ட் ஒரு 3 months யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, வாட்டர் கன்சிஸ்டன்சி பட் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. விஸ்காசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்குது. நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இது கொடுக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரீன் டீ வந்து கொடுத்துருக்காங்க. 72 hours ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஹைட்ரேஷன் கொடுக்குது, பட் 72 hours அளவு கொடுக்குது அப்படின்னு தெரில. ஓவர் நைட் வந்து நமக்கு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது இது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வித் வைட்டமின் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் டீ வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட ஆக்னே அண்ட் பிளம்மிஷஸ் அண்ட் வந்து டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்னே அப்படின்னாலே நம்ம வந்து க்ரீன் டீ அந்த மாதிரி அது சைடு தான் நம்ம வந்து போவோம். அதுக்கு கூடவே வந்து விட்டமின் சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சீரமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மாதிரி சோப்பு ஸ்மெல் வந்துச்சு. என்னடா, அதாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வரும்ல அந்த மாதிரி ஸ்மெல், சோப்பு ஸ்மெல் வந்துச்சு. பட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ப்ளசண்டபிளான ஒரு ஸ்மெல் தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு டிட்டர்ஜென்ட் ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறது பயந்துட்டே இருந்தது, என்ன டிட்டர்ஜென்ட் ஸ்மெல்லாம் வருது, ஒரு வேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஒரு வேலை இதை போட்டு ஒரு வேலை பிரேக் அவுட்ஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நான் ஒரு வழியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டிலேருந்து வெரைட்டியாக வந்து சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரம்ஸ் வந்து எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அப்படியே நான் தேடும்போது எனக்கு கிடச்சது தான் இது. நல்லா ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து க்ரீன் டீ அப்படின்றனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் க்ரீன் டீயில் இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடிய ஒரு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், உங்களுக்கு தெரியுது. நல்ல உள்ள சீரம் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். நீங்கள் வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ராப் விட்டு காட்டுறேன், எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து நார்மல் லிக்யூட் ஃபார்ம்லலாம் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இப்படி மாறிடுது, தெரியுதா? அப்ளை பண்ணும்போது நல்லா திக்காக விழுகுது, பட் இப்படி நம்ம பிளெண்ட் பண்ணால் நல்லா வாட்டர் மாதிரி ஆயிடுது. ஸோ ஸ்மெல்ஸ் குட், நல்லா ஸ்மெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து நிறையா நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். பட் நல்லா பில் பண்ணிங்கன்னா, அதாவது 2-3 layer இப்போ 3 drops யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 6 drops நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த ஸ்டிக்கினஸ் வந்து தெரியும். எனக்கு வந்து நைட் டைமில் நல்லா ட்ரையாகும் என்னோடய ஸ்கின்னு. ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய ஹைட்ரேஷன் தேவைப்படும். அப்போ வந்து நான் இதை வந்து நல்ல ஒரு 6 drops கிட்ட யூஸ் பண்ணி நல்லா தாராளமாக யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது லைட்டாக இந்த இடத்த இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கினஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ நிறையா யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்டிக்கினஸ் வரும், நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ்லாம் இருக்காது. ஸோ நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து மினிமலிஸ்ட்டோட பயங்கரமான ஒரு ஃபேன். மினிமலிஸ்ட்டை நிறைய சீரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பெரிய அளவில் நம்ம ஸ்கின்ல இது வந்து ஒர்க் ஆகலையோ எஃபெக்டிவாக இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சுன்னா, ஆசிட் பேசிஸில் இருக்கக்கூடிய நிறைய சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக தானே இருக்குது, லைட்டாக தான் விட்டமின் சி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து விட்டமின் சி கிடையாது, இதில் வந்து டீடாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நார்மலாக என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குமோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னால் வந்து விசிபிளாக வந்து ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல. நான் வந்து ஒரு 3 weeks யூஸ் பண்ணிவிட்டேன், என்னால் விசிபிளாக வந்து ஒரு ரிசல்ட் அப்படின்றத வந்து என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுதான் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோடய ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆசிட் பேசிஸில் என்ன சீரம் இருந்தாலும் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும், நல்லா க்ளோயிங்காக நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இது எனக்கு பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காமிங்கான ஒரு சீரமாக இருக்குது. என் ஸ்கின்னில் வந்து போட்டதுமே ஹைட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஸ்கின் பிரைட்டனிங், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, பிரேக் அவுட்ஸை ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது வந்து
சுத்தமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 625 rupees போட்டு இது வாங்குறதுக்கு நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சாலிசிலிக் ஆசிட் நயாசினமே அந்த மாதிரி அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பட் காமிங்காக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ரெட்டினால் இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் போடுறதுக்கப்புறம் ஸ்கின் வந்து லைட்டாக பேர்ன் ஆகும்ல, ரொம்ப நம்ம ஆசிட் பேசிஸில் சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களால் வந்து எந்த ஆசிட் பேசிஸில் இருக்கக்கூடிய சீரமும் போட முடியாத அந்த ஒரு டைம் வரும்போது இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்க போகுது, ஸ்கின்னை வந்து இரிட்டேஷன் பண்ண போகிறது கிடையாது, அதனால் காமிங்காக வச்சுக்க போகுது ஸ்கின்னை. அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த சீரமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து உள்ளே இருக்கிற அந்த சீரம்ஸ் எல்லாமே திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால இந்த பில்லரில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் வராது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நல்ல ஒரு 3-4 pump பண்ணால் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரும். அந்த இந்த பில்லர் ஃபுல்லாக இருக்கல இந்த இவ்வளோ, இதை வந்து நீங்கள் 3 drops விட்டால் அந்த பில்லர் ஃபுல்லாக காலி ஆயிரும். சி அதான் சீக்கிரமாக இதை வந்து தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்லர் ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து 3 drops தான் வரும். ஏன்னா இது வந்து திக்காக இருக்கிறதுனால. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், அவ்வளோ கொடுத்து இதை நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அதர் தென் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுது, எனக்கு இது பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த சீரம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க, நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. இதை விட நிறையா சீரம்ஸ் பெட்டராக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து இதே ரேட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரேட் கம்மினால் கூட இதை நம்ம வந்து வாங்கி காமிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரேட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கின்ல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக நான் வாங்கிட்டோமே யூஸ் பண்ணணும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன், தெரியாது இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்குது யூஸ் பண்ணி காலி பண்ணலாம். அப்பப்போ நான் வந்து ஆசிட் சீரம்லேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கும் போது இந்த சீரம் போட்டு தான் நான் வந்து ஸ்கின்னை காமிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹானஸ்ட்டாக எனக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் வேணும், உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ வந்து அடுத்தது பண்ணுறேன். ஸோ உங்களாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களாக இருக்கும், பாய்.